அதாவது இது வந்து கடை இல்லை, இது வந்து ஒரு கோயிலை உருவாக்கிக்கிட்டேன். இப்போ காஞ்சிபுரத்தில் கோயில் நகரத்தில் என்ன மாதிரி உருவாக்க போகிற உன்னோட கடையை? ஆமாம், இது வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரிம்மா. காஞ்சிபுரத்தோட கதையவே வந்து அந்த கடைக்குள்ளே கொண்டு வர்றோம்மா. காஞ்சிபுரம் அப்படின்னாலே சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கலைஞர்கள்லாம் வந்து நிறையா வீணை வாசிக்கிறது, பாட்டு பாடுறது எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்காகவும் ஒரு இடம் ஒதுக்கணும்னு அது எல்லாமே அம்பாள் அவளுக்காக அமைச்சிக்கிட்டாம்மா அப்படி தான் தோணுது. அந்த கடையோட வடிவமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து எல்லோரும் பார்த்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஈஸியாக காஞ்சிபுரத்தோட கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த காஞ்சி எப்படி உருவாச்சுன்னு அது மாதிரி. காஞ்சிபுரம் அப்படின்னாலே ஒரு இந்துவாக பிறந்து வளர்ந்தவங்க வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க வேண்டிய அஞ்சு புனித நகரத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த இந்துவாக பிறந்திருக்கோன்னா அந்த அஞ்சு ஊருக்கு போயே ஆகணுமா, அதில் ஒரு நகரம் காஞ்சி. அப்படி ஊரில் பார்க்கக்கூடிய அதுவும் நம்மளோட ரெண்டாவது பிரான்ச் வைக்கக்கூடிய பாக்கியம் அம்பாள் அருளாலையும் குருஜி அருளாலையும் கிடச்சிருக்கு. எல்லாரும் வந்திருக்கு வந்துடணும். அம்பாலையும் காஞ்சி காமாட்சி அம்மன் அது மாதிரி அங்கே காஞ்சிபுரத்தோட சிறப்பு என்னென்னா, கந்தபுராணம் எழுதுனதே காஞ்சிபுரத்தில். ஆமாம், ஸோ அங்கே இருக்கிற முருகர் வந்து சாமிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பாராம். அதனால் எல்லா என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அந்த முருகரையும் எல்லாரும் தரிசிக்கணும். நன்றி.